தண்ணி சிந்துது பார்த்தீங்களா, அது ஷேக்கிங் இருக்கும், டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஒரு ஆள் படுத்தோம்னா இன்னொரு ஆளுக்கு வந்து அதில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். லேட்டெக்ஸ் பெட்டுங்க சார், இதெல்லாம் 15 இயர்ஸ் உங்களுக்கு வாரண்டி இருக்கு, அதில் எந்த விதமான ஷேக்கிங்குமே எதுவுமே இருக்காது. இங்கே பாருங்க, மூணு பேர் குச்சிட்டு இருக்காங்க, அது கூட லைட்டாக ஆடிச்சுங்க, இது வந்து ஒரு சுழி இல்லைங்க பாருங்க, எவ்வளோ பக்கத்தில் குச்சிட்டு இருக்காருன்ட்டு. இது வந்து ரெக்ரான் பில்லோ, உங்களுக்கு பெட்டு ஸ்டார்டிங் ரேட் வந்து 2500 இருக்கு. அந்த பெட்டு வாங்கினீங்கன்னா ஒரு பெட்டுக்கு ரெண்டு பில்லோ வந்துட்டு 1 ரூபா, 2500 பெட்டுக்கே வந்து உங்களுக்கு ஒரு 2 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா ரெண்டு பில்லோ வாங்கிக்கலாம். அந்த கிளாத்தும் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து உறிஞ்சது, இப்போ குழந்தை யூரின் போறாங்க அந்த மாதிரி இருக்குன்னா உள்ள வந்து தண்ணி போக மேலேயே நின்று தொடச்சு அப்படியே தொடச்சு எடுத்துக்கலாம், லக்ஸூரியா இருக்குங்க. இது எம்ஆர்பியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20க்கு மேலே தான் வருது, 20க்கு மேலே தான் வருங்க. இது வந்து 9000 இருந்தே இருக்குது உங்களுக்கு இந்த மாடல். தமிழ்நாடு ஃபுல்லா வந்துட்டு டோர் டெலிவரி தான், எந்த விதமான சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது, டோர் டெலிவரி ஃப்ரீ தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப ஒரு வித்தியாசமான வீடியோவாக இருக்கும். என்னன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க் பண்ணுவோம், வீட்டுக்கு வந்து ரிலாக்ஸாக வந்து இந்த பெட்டில் தான் வந்து படுப்போம். அந்த பெட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லதாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸாக இருக்க முடியும். அதுக்கு வந்து நம்ம டைரெக்டாக ஒரு பெட்டு மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு இடத்துக்கே வந்துட்டோம். இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்துருப்பீங்க, மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க ஹோல்சேல் மட்டும் தான் பண்ணுவாங்க, அண்ணா வந்து ரீட்டெயிலும் தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. மோர் டீட்டெயில்ஸ் வந்து அண்ணங்கிட்டே கேட்டலாம். அண்ணா வணக்கம்மா. வணக்கம். உங்கள் பேர், நம்ம கம்பெனி பற்றி கொஞ்சம் அப்படி சொல்லிடுங்களேன். பேர் வந்து ஹரிஹரன், இது கோயம்புத்தூர் லொக்கேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்க. 15 இயர்ஸ் இந்த ஃபீல்டில் பெட்டு தான் மேனுஃபேக்சர் பண்ணிடுச்சிருக்கோம். ஓகே, சூப்பர். ஸோ நம்மகிட்ட என்ன மாதிரி பெட்லாம் கிடைக்குங்க, இல்லை ஏதோ பர்டிகுலர் மாடலாக பண்ணுறீங்களா? இல்லை எல்லாம் எல்லாமே இருக்குது சார், காயர் ஃபோமு, ஸ்ப்ரிங் பெட்டு, லேட்டெக்ஸ், மெமரி ஃபோம், ஆர்த்தோ பெட்டு, எல்லா மாடலும். ரேஞ்சுன்னு எடுத்துட்டா எந்த ரேஞ்சில் இருந்து எந்த ரேஞ்ச் வரைக்கும்? 2500 உங்களுக்கு 75000 வரைக்கும் இருக்கு. நம்ம இருக்கு. ஓகே, இப்போ ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க சார், இப்போ ரீட்டைல் வாங்குறவங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு கூட வந்து வாங்கிக்கலாங்கிறீங்களா? பார்த்தா வாங்கிக்கலாம், வாங்கிக்கலாம். எங்கள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு டெலிவரி ஃப்ரீம் வாங்க. ஆமாங்க, நாங்கள் வந்து டோர் டெலிவரியே கொடுத்துட்றோம், வீட்டுக்கே போய் வீட்டுக்கே வந்துட்டு கொடுத்துட்றோம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஓகே, சூப்பர். இப்போ என்னென்ன பெட் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மோர் டீட்டெயில்ஸ் வந்து வீடியோக்குள்ளேயே நம்ம கேட்டுக்குவோம். நிறைய டைப் ஆஃப் பெட்ஸ் வந்து வச்சிருக்காங்க, எல்லாத்தையும் வந்து அப்படியே காட்டிடலீங்களா? காட்டிடலாம், காட்டிடலாம். ஓகே சார், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஹாஸ்டலுக்கு இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பெட் எல்லாம் இருக்குது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் 2 இயர்ஸ் வாரண்டி, வெறும் 900 இருக்கு. இந்த பெட்டுக்கே 2 இயர்ஸ் வாரண்டி தரோம், வாரண்டி கொடுக்குறோம். இல்லை லோ ரேஞ்ச் செய்வாங்க, இதை வந்து பிராண்டட் ஃபோம் தான் போடுறோம், வித் 2 இயர்ஸ் வாரண்டியோடய இருக்கு. ஓகே, ரீட்டைல் ரேட்டும் அந்த 900 தான். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே, சூப்பர். ஸோ அடுத்ததுங்க வேற ஏதாவது பெட்டு? அடுத்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயர் பிளஸ் ஃபோம். சரிங்க, இது பேசிக் மாடல் பார்த்தீங்கன்னா 2500 இருக்கு உங்களுக்கு. ஓ, இது 2500 உங்களுக்கு 3800 வரும். இதெல்லாம் 5 இன்ச் திக்னஸ். ஓகேங்க, உங்களுக்கு காயர் பெட்டு, ஃபோம் பெட்டு எல்லாமே ரெண்டும் ஒரே ரேட் தான். இதெல்லாம் 5 இயர்ஸ் வாரண்டியில் வரும் உங்களுக்கு. ஓ, இது 5 இயர்ஸ் வாரண்டி வருங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்பா, பெட்டு வாங்கி போட்டால் நீங்கள் 5 வருஷம் வாரண்டியே தர்றாங்கன்னா அப்போ 10 வருஷத்துக்கு மேலே தான் வரும். கண்டிப்பாக கண்டிப்பாக நல்லா அதிகமாக இருக்கும். ஓகே, இதுவும் டபுள் சைடு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரிங் பெட் வருங்க சார். ஓகே, இது வந்து 7 இன்ச் திக்னஸ், 5000 ஸ்டார்டிங்கில் இருக்குது. ஓ, 5000 ஸ்டார்டிங் இருக்குது. ஆமாம், இது வந்து உங்களுக்கு 7 இன்ச் திக்னஸ் வரும், 5000 இருக்குது. ஓகே, 5 இயர்ஸ் வாரண்டி, டபுள் சைடு யூஸ் பண்ணிக்கலாம். எங்கே போனீங்கனாலுமே உள்ள என்ன இருக்குங்கிறத வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எல்லாம் டபுள் லேயர் யூஸ் பண்ணுவாங்க. நம்மளோட வந்து 3 லேயரில் வரும் இதில். ஓ, 1, 2, 3 எக்ஸ்ட்ரா லேயர் ஃபோம் வரும். ஓஹோ, இதுலேயே 3 லேயர் வருது. ஆமாம் ஆமாம், அப்படி காட்டுங்க சார். இது 1, 2, 3 இப்போ 3 லேயர் வந்துடுது. இது கிளாத்தும், இந்த கிளாத்தும் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து உறிஞ்சது, இப்போ குழந்தை யூரின் போகிறாங்க அந்த மாதிரி இருக்குன்னா உள்ளே வந்து தண்ணி போக மேலேயே நின்று தொடச்சு அப்படியே தொடச்சு எடுத்துக்கலாம். சூப்பர் சார். ஓகே, இது பார்த்தீங்கன்னா யூரோ டாப் பெட்டு சார். ஓகே, இது உங்களுக்கு 10 இயர்ஸ் வாரண்டி இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஆமாங்க, இது வந்து 9000 இருந்தே இருக்குது உங்களுக்கு இந்த மாடல். ஓகேங்க. ஆமாம், இன்ச் பாருங்க உங்களுக்கு. ஓப்பா, 9 இன்ச் வரும். இதெல்லாம் என்ன சார்? டபுள் லேயர் பெட்டு. ஓகேங்க, இது வந்து உங்களுக்கு போனல் ஸ்ப்ரிங்லேயும் வரும், பேக்கெட் ஸ்ப்ரிங்லேயும் வரும். அதனால் உங்களுக்கு அப்புறம் காமிக்கிற என்ன டிஃப்ரென்ஸ்னு, இது வந்து சாஃப்ட் ஃபோம் வரும், மேலே வந்து காட்டன் ஃபேப்ரிக் வரும். அப்பா, இதெல்லாம் கலர் ஆப்ஷன் நிறைய இருக்கு உங்களுக்கு. ஓகேங்க, இதெல்லாம் சூப்பராக இருக்கும், கம்ஃபர்ட்லாம் நல்லா இருக்கும், நல்லா சூப்பராக லக்ஸூரியாக இருக்குங்க. இது எம்ஆர்பியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20க்கு மேலே தான் வருது. 20க்கு மேலே தான் வருங்க, ஸ்டார்டிங்ல இருந்து 9000 பாதி கூட கம்மி தான் சார். ஓகேங்க. ஆமாம், 50% ஆஃபர் பார்த்தீங்கன்னா 10000 வந்துடும், 20000 மேலே ஸ்டார்டிங் சொல்கிறேன் சார். இப்போ வந்து ஒரு ஸ்ப்ரிங்லையும் லேட்டெக்ஸ்லையும் இப்போ மூணுக்குமே என்னென்ன வித்தியாசம் இருக்கு? ஓ, மூணு பெட்டு. ஆமாங்க, இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஷாப்ஸில் கடைகளில் நிறைய கிடைக்கக்கூடிய
சொன்னதுடைய பிரகாரம் சரிங்க நிறைய பேர் ஸ்பிரிங் வேண்டாம் நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்கிற ஸ்பிரிங் தான் ஓகே ஆமா இதுல வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ரெண்டாவது ரெண்டு பேர் குதிச்சாங்கன்னா குதிச்சு காமிக்கு இப்போ வந்து அதில் பார்த்தீங்கன்னா சேக்கிங் இருக்கும் தண்ணி சிந்தது பார்த்தீங்களா அது சேக்கிங் இருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஒரு ஆள் படுத்தோம்னா இன்னொரு ஆளுக்கு வந்து அதில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஒரு ஆள் பக்கத்தில் படுத்தாலும் ஒரு ஆட்டு ஆட்டிட்டு தான் படுக்கும் ஆமாங்க ஓகே சார் இது பார்த்தீங்கன்னா பேக்கெட் ஸ்பிரிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் வாரண்டி இருக்கு இப்போ இதில் குதிச்சு பாருங்க தண்ணி எதுவுமே சேக்கிங் ஆகாது நல்லா குதிங்க தம்பி அதில் ஒன்றும் ஆகாதில்ல ஆமாங்க இங்க பாருங்க தண்ணி சிந்தாது இல்ல அவன் நல்லாவே குச்சிட்டு இருக்கான் அந்த பக்கம் இங்க வந்து ஒரு சேக் இல்ல இது பாத்தீங்கன்னா லேட்டெக்ஸ் பெட்டுங்க சார் இதெல்லாம் 15 இயர்ஸ் உங்களுக்கு வாரண்டி இருக்கு இதுல பாத்தீங்கன்னா சுத்தமே ஒரு செக் ஒரு இதும் கூட அசையாது அதுல குதிச்சுங்க ரெண்டு மூணு பேர் ஏறி குதிக்கிறாங்க இங்க பாருங்க அதுல எந்த விதமான சேக்கிங்குமே எதுவுமே இருக்காது இங்க பாருங்க மூணு பேர் குச்சிட்டு இருக்காங்க இங்க வந்து அது கூட லைட்டா ஆடிச்சுங்க இது வந்து ஒரு சுழி இல்ல இங்க பாருங்க எவ்வளவு பக்கத்துல குச்சிட்டு இருக்காருன்ட்டு ஓகே இந்த பெட் எல்லாம் வந்து ஒண்ணுமே ஆகாதுங்க எவ்வளவு தூரம் இது பண்ணாலும் 15 இயர்ஸ் வாரண்டி ஓகேங்க இது ரெண்டாவது இதுல பாத்தீங்கன்னா பின்கோர் இருக்கும் ஏர் சர்க்குலேஷன் இருக்கும் இது வந்து ரப்பர் மரத்துல இருந்து வர பால்ல செய்யறது ஓ சரிங்க செம சாஃப்டா இருக்கு பாக்குறதுக்கு தான் அட்டல சாஃப்டா இருக்குங்க சார் இதுல நல்லாவே இருக்கு இதுல சரி இப்போ பாத்தீனா உங்களுக்கு லேட்டெக்ஸ்ல வந்துட்டு இந்த ஸ்பிரிங் போட்டு பிளஸ் இந்த லேட்டெக்ஸும் போடலாங்க எனக்கு ஸ்பிரிங் வேண்டாம்னு சொல்றவங்க லேட்டெக்ஸ் ஆர்த்தோபெடிக் ஃபோம் காயர் ஓ இந்த மூணு வந்துருங்க மூணுமே சாண்ட்விச் மாடல பண்ணலாம் ஓ ஓகேங்க அப்படி இல்ல எனக்கு வந்து வெறும் லேட்டெக்ஸ் மட்டும் வேணும் அப்படினா லேட்டெக்ஸும் பிளஸ் காயர் போடலாம் ஓ இல்ல கீழ வந்து ரீபாண்டட் இந்த மாதிரி ஆர்த்தோபெடிக் ஃபோம் கஸ்டமைசபிள் தான் நீங்க சொல்றத பார்த்தா எப்படினாலும் பண்ணிக்கலாம் அதுதான் கஸ்டமைஸ் எப்படி கஸ்டமர் கேக்கலாம் அந்த மாதிரி இதல பண்ணி கொடுத்துறலாம் இப்ப கஸ்டமர் எப்படி கலர்ஸ் கேக்குறங்களோ அதே மாதிரி நம்ம துணி கடை மாதிரியே செட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க இந்த வந்து Dress எடுக்கறவங்க இப்படி தான் வந்து பார்த்து எடுப்பாங்க அந்த மாதிரியே கட் பண்ணி வச்சிருக்காங்க இதல எந்த கலர் கேக்குறங்களோ அதை சாய்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஆமா சார் கஸ்டமர் எல்லாமே வெளியூர்ல இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இமேஜஸ் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டுருவோம் எது மாதிரி கேட்கறாங்களோ அதே மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் இதுல நம்ம காட்டன் இருக்கு அங்கே ஸ்பிரிங் பெட்டுக்கு வர மாடல்லாம் இருக்குது எது வேணுமோ நான் அப்படி அனுப்பிச்சு விட்ருவோம் ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்துருப்பீங்க ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சொல்லியாச்சு இப்போ வந்து முக்கியமான விஷயம் தம்ப்நெயில்லையும் டைட்டிலையும் பார்த்துருப்பீங்க ஒரு விஷயத்த அதை பற்றி தான் என்ன சொல்ல போகிறாரு ஆனால் அந்த பில்லோலாம் ₹1 தரேன்னு சொல்லியிருக்கீங்க ஆமாங்க யார் வந்தாலும் இப்போ வந்து பெட்டு வாங்கினா ₹1 தந்துருவீங்க ஆமாங்க இது வந்து ரெக்ரான் பில்லோ உங்களுக்கு பெட்டு ஸ்டார்டிங் ரேட் வந்து 2500 இருக்குது அந்த பெட்டு வாங்கினீங்கன்னா ஒரு பெட்டுக்கு ரெண்டு பில்லோ வந்துட்டு ₹1 ஓ 2500 பெட்டுக்கே வந்து உங்களுக்கு ஒரு ₹2 எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா ரெண்டு பில்லா வாங்கிக்கலாம் ஆமாம் ஆமாம் சூப்பர் சூப்பர் ஓகேங்க இப்போ டோர் டெலிவரின்னு சொல்கிறீங்களா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா டோர் டெலிவரின்னு சொல்லிடுறாங்க ஃபோன் பண்ணி கஸ்டமர் கேட்கும்போது இல்லை எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஏதாவது நமக்கு இல்லை நாங்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்துட்டு டோர் டெலிவரி தான் எந்த விதமான சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது டோர் டெலிவரி ஃப்ரீ தான் எல்லாருக்குமே டோர் டெலிவரி ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ வீட்டுக்கே போயிடும் உங்களுக்கு ஓகே இப்போ நேரில் வந்து கூட கஸ்டமர் பார்த்து வாங்கலாமில்ல வாங்கலாம் வாங்கலாம் ஸோ எல்லா டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணி கேட்டுங்க கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா ஒரு மேனுஃபேக்சர் இருந்தே உங்களால் வாங்க முடியுது அப்படிங்கும்போது நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு சேவிங்ஸ் நிறையா வந்து ஆகும் அதே மாதிரி நீங்கள் ஹோல்சேலாக இருக்கீங்கனாலும் நீங்கள் வந்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ பீஸ்னாலும் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க பார்த்தீங்களாவே தெரியும் ஸ்டாக் நிறைய வச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்ப்போம் பை பை சொல்லிடுங்கண்ணா ஓகே சார் தேங்க்யூ